வணக்கம் நண்பர்களே திரு சுஜாதா அவர்கள் எழுதிய ஸ்ரீரங்கத்து கதைகள் என்ற தொகுப்பிலிருந்து குண்டு ரமணி என்ற சிறுகதை வாசிப்பது நுண்துதுமி கதைக்குள் செல்வோம் கோபால்தாஸ் வீட்டு பெரிய திண்ணையில் வெற்றிலை வியாபாரிகள் மோர்காரிகள் என்று பல பேர் இடைப்பார உட்காருவார்கள் வேலைக்காரன் இருந்தால் விரட்டுவான் விரட்டினாலும் குண்டு ரமணி உட்கார்ந்திருந்தால் நகரமாட்டாள் குண்டு ரமணிக்கு எத்தனை வயசு இருக்கும் என்று சரியாக சொல்ல முடியவில்லை முப்பதிலிருந்து ஐம்பது வரை எது வேண்டுமானாலும் சொல்லலாம் அந்த வயசுக்கு இரண்டு ரமணி பெரிய சட்டி போல முகம் நல்ல உயரம் குழந்தைகள் சோர்ந்து என்ன பிடிவாதம் பிடித்தால் குண்டு ரமணியை கூப்பிடுவேன் என்று சொன்னால் போதும் லபக்கென்று விழுங்கிவிடும் ரமணி மொட்டைத்தலை ஒரு மாதிரி முள்ளாக தலைமையுடன் இருப்பால் குளிக்கவே மாட்டாள் தேர்முட்டியில் வரும்போது இங்கே கவிச்சி நாற்றம் அடிக்கும் சிரிக்கும்போது ஒரு பல் கிடையாது நடந்து வருவது ஒரு மாதிரி உருள்வது போல தான் இருக்கும் எந்த வீட்டை தேர்ந்தெடுக்கிறாள் என்று சொல்ல முடியாது ரமணி வருகிறாள் என்ற செய்தி கேட்டதுமே பட் பட்டென்று வாயிற் கதவை அங்கங்கே சாத்து விடுவார்கள் அசந்து மறந்து ஏதாவது கதவு திறந்திருந்தால் போச்சு திண்ணையில் வந்து உட்கார்ந்து கொண்டு விடுவாள் போ போ என்றால் போக மாட்டாள் கிட்ட போய் விரட்டவும் முடியாது நாற்றம் எப்போதும் லேசான சிரிப்பு ஒன்றை கண் வேறு அம்பி உள்ள ஒரு தமிழர் மோரை கொண்டு வாயே போப்போ ஆத்துல யாரும் இல்ல ஏண்டா நான் போய் சொல்றேன் இப்பதான் உங்க பாட்டி உள்ள ஓடுறத பார்த்தேன் பெரிய டபரா வாய்ந்தாலும் சரி மோர் வாழ்ந்துட்டு டபார் ரமணியே மோரும் இல்ல தயிரும் இல்ல இப்ப போப்போ ஐயா இல்லையா மோர் இல்லாட்டா என்னடா ஒரு எட்டணா காசாவது தாங்கோமா ஒன்றும் கிடையாது போடின்னா ரெண்டு ஆளாக்கு அரிசியாவது வடிச்சு போடுங்கோ கொஞ்சம் கசப்பு நார்த்தங்காயும் மோரும் இருந்தா போரும் இப்போ நீ போறியா இல்லையா என்ற பாட்டி அதட்டலுக்கெல்லாம் மசிய மாட்டாள் குண்டு ரமணி திண்ணையில் அனந்த சயனமாக படுத்து கொண்டு என்டாம்பி எத்தனையாவது வச்சிக்கிறே என்பாள் ஒரு முறை நான் குச்சியை எடுத்துக்கொண்டு அவளை அடிக்க வந்தேன் அந்த குச்சியை பிடித்து மழுக்கென்று முறித்து அதெல்லாம் பாம்பி மாமி உங்கள் ஆற்றுல இளவடான் போட்டிருந்தேலே காஞ்சி போச்சா நாக்கு ரொம்ப ஊறுறது பச்சை மிளகாயோடு காஞ்சதும் காயாததுமா வடாம் சாப்பிட்டா என்னமா இருக்கும் சாப்பிடாமலும் போக மாட்டாள் அதுவும் என்ன சாப்பாடு அவள் ஒரு கவலம் நமக்கு ஒரு வேளை சாப்பிட்டவுடன் இஷ்டம் இருந்தால் கிளம்புவாள் இல்லை திண்ணையிலேயே யானை போல் படுத்துக்கொண்டு ஒரு பாட்டம் தூங்கி விட்டு அம்பி காப்பி போட்டாச்சா கேளு என்பாள் அவளை கண்டால் எல்லோருக்கும் ஒரு வெறுப்பு இருந்தாலும் பயமும் உண்டு சித்திரை உத்திர வீதிகளில் எந்த வீட்டை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து அங்கே கல்லூலி மங்கத்தனம் பண்ணி எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் தின்னும் சுகவாசி குண்டுரமணி போலீஸ்காரர்களே பயப்படுவார்கள் இவளுக்கு மாங்கொட்டையை நானு ஐயங்கார் ஒரு முறை இவள் கொட்டத்தை அடக்குவது என்று தீர்மானித்து விட்டார் ரங்கு கடையில் பெரிதாக ஒரு தடவை சொல்லிவிட்டு போனார் பாரு ரங்க குண்டுராமணி குண்டுராமணின்னு எல்லோரும் பயப்பட்ட ஆகாது அந்த ராட்சசி கொட்டத்தை அடக்கிய தீரணும் ஒரு வாரத்துக்குள்ள அவளை ஸ்ரீரங்கத்தை விட்டு திருவானக்காவலுக்கோ மன்னச்செல்லூருக்கோ விரட்டல என் பேர் நானும் இல்லை என்றார் ஓய் எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணி தோத்த கேசுங்கானோ ஆனானப்பட்ட புல்சூட் எங்காரும் வெண்டக்காராம யாராலே முடியல பாத்துக்கோ நீ பார்த்துண்டேரே அவன் மட்டும் எங்காத்துக்கு வந்த தேரா போடட்டும் அப்புறம் இருக்கு மறுநாளே சொல்லி வைத்தார் போல குண்டு ரமணி நானும் வீட்டிற்கே வந்து விட்டாள் திண்ணையில் சப்பனம் கட்டி கொண்டு உட்கார்ந்து அடைத்தோஷம் ஏதாவது இருந்தால் கொடுங்கோளே நாக்கு நம நமன்றதே என்றாள் நானும் காத்திருந்தவர் போல மூளையில் சார்த்தி இருந்த கிரிக்கெட் மட்டையை எடுத்துக்கொண்டு இப்போ நீ போறியா இல்லையா என்று படேர் என்று அவள் மண்டையில் ஒரு சார்த்து சாத்தினார் குண்டு ரமணியை விட கொஞ்சம் மாற்று குறைந்த மனிதர்களுக்கு அந்த அடியில் கபாலம் உடைந்திருக்கும் ரமணி சற்று நேரம் ஸ்தம்பித்து போய் அடிபட்ட இடத்தில் கை வைத்து கொண்டிருந்தாள் நானு அடுத்த முறை அவளை அடிக்க ஓங்கிய பொழுது மட்டையை வாங்கி வீசி எறிந்து விட்டு நானுவை நெருங்கினாள் உள்ளே இருந்த அவர் மனைவி குஞ்சம்மாள் ஐயோ அவளோடு என்னென்னா வம்பு பேசாம சோத்த போட்டுடலாம் என்றாள் நீ இருடி என்று அவர் அடுத்த ஆயுதம் தேடி ஒன்றும் கிடைக்காமல் மத்து ஒன்றை எடுத்துக்கொண்டு அவளை அணுகினார் அது குண்டு ரமணிக்கு பற்றாத ஆயுதம் ரமணி சட்டி மூஞ்சி நிறைய சிரித்து வாரும் கிருஷ்ணா மற்றவரே வாரும் என்று நானும் சற்றும் எதிர்பாராத விதத்தில் மத்தை பிடுங்கி உடைத்து போட்டு அவரை அலேக்காக தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டாள் அப்புறம் எங்கிருந்தோ வந்தவரியில் அவரை அப்படியே பந்தாடுவது போல கீழே எறிந்து விட்டு புடவை மண்ணை தட்டி கொண்டு புறப்பட்டு சென்றாள் உண்மை ஆயினங்கால் மண்டபத்தில் பார்த்துக்கிறேன் வாங்கோ என்று சொல்லி சென்றாள் நானும் விளவெழுத்து போய் இதற்கப்புறம் இரண்டு நாள் ஜுரமாக படுத்திருந்தார் குஞ்சம்மாள் அவருக்கு ராத்திரியெல்லாம் தூக்கி தூக்கி போடுவதாக அருணாச்சல டாக்டரை கூப்பிட்டு சொன்னாள் என் பாட்டி குண்டு ரமணியின் பூர்வகதையை ஒரு முறை சொல்லியிருக்கிறாள் அது எவ்வளவு தூரம் நிஜம் என்று சொல்ல முடியவில்லை ரமணி சின்ன வயசில் கொடி போல இருந்தாலும் உரிய வயதில் கல்யாணமாகி சாந்தி கல்யாணம் எல்லாம் கூட நடந்ததாம் நாளடைவில் ஒரு பிள்ளை பிறந்ததாம் கிருஷ்ணன் விக்கிரகம் மாதிரி இருந்ததாம் அவளுக்கு உத்தரவீதியில் கணவன் வீடு ஒரு முறை அவள் கணவன் மார்கழி மாதம் உற்சவத்தில் கண்ணா பின்னா என்று சாப்பிட்டுவிட்டு விட்டு கால்ரா வந்து செத்து போய்விட்டானான் கணவனுடன் பிறந்தவர்கள் ரமணியை ஏமாற்றி விட்டு சொத்தையெல்லாம் பிடுங்கி கொண்டு திண்ணையில் விட்டுவிட்டார்கள் அப்படியும் அவள் குழந்தையின் சுவாரஸ்யத்தில் நம்பிக்கை இழக்காமல் கணவனின் உடன் பிறந்தவர்கள் சொன்ன ப்ரோ நோட்டுகளில் கையெழுத்து போட்டு கொண்டிருந்தாளாம் ஒரு முறை குழந்தையை அவள் ஆன ஆன அழகரான என்று பந்தாக தூக்கி போட்டு விளையாடி கொண்டிருந்த கைதவரி குழந்தை விழுந்து மண்டையில் அடிபட்டு ஷனகாலத்தில் பிராணனை விட்டுவிட்டதாம் அந்த சம்பவத்திலிருந்து ரமணி சித்தபிரமை பிடித்தார் போல வீதி வீதியாய் அலைந்து திரிய ஆரம்பித்தாலாம் பரிதாபத்தால் யார் வீட்டில் என்ன கொடுத்தாலும் தின்ன வேண்டியது யாரை கண்டாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூப்பிட்டு ஆணை ஆணை விளையாடி கிருஷ்ணனுக்கு பசிக்கும் என்று ஜடபரதர் மாதிரி தின்ன ஆரம்பித்து விட்டாள் இஷ்டப்பட்ட வீட்டிலெல்லாம் இஷ்டப்பட்ட திண்ணையிலெல்லாம் தூங்க ஆரம்பித்தாள் பற்றில்லாமல் திரிந்ததில் தின்னதில் உடம்பு மலை மாதிரி விரிந்து போய் ஊளைச்சதை போட்டு புத பொத வென்று ஆகிவிட்டாள் தனிக்கட்டை வேறு நான் இந்த கதையை நம்பவில்லை பாட்டி மிகைப்படுத்துகிறாள் என்றுதான் நினைத்தேன் பாட்டி ஒரு முறை என்னை அந்த கதையை அவளை வைத்தே நான் சொல்கிறேன் என்றாள் ஒரு முறை குண்டு எங்கள் வீட்டுக்கு மாமூலாக வந்திருந்த போது அவளுக்கு களையத்தில் காப்பியும் பழையதும் கொடுத்து மணே நண்ட ஒன்று கேட்கணுமே கேளுங்க மாமி என்று பாதி அழுகியிருந்த எங்கே இருந்தோ எடுத்து வந்த கொய்யா பழத்தை கடித்துக் கொண்டே சொன்னாள் உன் குழந்தை என்னடி ஆச்சு அவள் கொய்யா பழத்தை கடிப்பதை நிறுத்தாமல் செத்து போச்சு மாமி என்றாள் நிமிர்ந்து என்னை பார்த்து சிரித்தாள் எப்படி செத்து போச்சு கீழே போட்டுட்டோம் மாமி அடுத்து ரமணி நான் சற்றும் எதிர்பாராத வகையில் கையில் ஒரு கற்பனை குழந்தையை பார்த்து கொண்டே வட்ட நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனியில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டென துளிக்க துளிக்க என் குட்டன் வந்தென்னை புறம் புழுகுவான் கோவிந்தன் என்னை புறம் புழுகுவான் என்று மிக எளிய குரலில் கற்பனை குழந்தையை முதுகில் சாய்த்து ஆடிக்கொண்டே பாடினாள் அந்த ராட்சசி அவள் அப்படியே என்னை பார்க்க அவள் கண்களில் ஜலம் கடகடவென கொட்டியது அப்படியே என்னை பார்த்து சிரித்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் திரு சுஜாதா அவர்களால் எழுதப்பட்ட குண்டு ரமணி சிறுகதை ஸ்ரீரங்கத்து கதைகள் என்ற தொகுப்பில் இந்த குண்டு ரமணி சிறுகதை இடம்பெற்றிருக்கிறது நன்றி நண்பர்களே